ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பான்ஃபேக்டரி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. நம்ம தான் டெய்லி புது புது விஷயத்த கற்றுக்கணும். வாங்க இடியக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இப்போ கனவா எப்படி க்ளீன் பண்ணுன்ற வீடியோ தான் நம்ம சொல்ல போகிறேன். பாருங்கள், கனவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு முள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துடணும். பாருங்கள், அதை எடுத்துருங்க. ஃபுல்லாக அந்த தோலையும் நம்ம ஸ்கின்னையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இருந்துட்டு இப்போ ஸ்கின்னை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், அவ்வளோதான். இருந்துட்டு இப்போ இதை நம்ம எடுத்து கட் பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி அந்த தலை பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஒரு நடுவில் ஒரு அமுக்க அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருப்பு பார்ட் மேலே வரும், அதை இழுத்து விட்டுருங்க. இருந்துட்டு இழுத்திங்கன்னா ஒரு நூல் மரம், அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம எடுத்து விட்டுற வேண்டியதுதான். இழுத்திங்கன்னாவே வந்துடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இதோட க்ளீனிங் வந்து, அவ்வளோதான். இனி அடுத்து நம்ம அதை பொடி பொடியாக நறுக்கணும், நம்மளுக்கு வேண்டிய மாதிரி கட் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், அது வேஸ்ட்டுன்னு பார்த்தா இவ்வளோ தான். இதில் இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கனவா க்ளீன் பண்ண தெரியாதனால வாங்கவே மாட்டாங்க. இந்த பாருங்கள், இப்போ இது மாதிரி நம்ம அருவாமனையில் ரெண்டாக கீறிட்டு பாருங்கள், அந்த நடுவில் இருக்க பார்த்திங்களா, அதெல்லாமே நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், குட்டி குட்டியாக நறுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் நறுக்கிக்கலாம், இல்லை ரவுண்ட் ரவுண்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நறுக்கிக்கோங்க. பாருங்கள், இதில் கட் பண்ணி கட்டுறேன். குட்டி குட்டியாக நம்மளுக்கு ரவுண்ட் மாதிரி வேணும்னா ரவுண்ட் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லென்த்தியாக எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னும் போது கட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் அந்த தலை நல்லா பெருசாக இருக்குன்னா நடுவில் கூட ஒரு கோடு போட்டு கீறி விட்டுருலாம். இல்லை ஒரு சில பேர் எங்களுக்கு தலை அப்படியே சாப்பிடணும் ஆசையாக இருக்குன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த கனவா மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி க்ளீன் பண்ணுறது. இப்போ அதை எப்படி சமைக்கணுன்ற வீடியோவை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். குக்கரில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கறி மசாலா போட்டுருங்க. இல்லை ஒரு பொடி பொடியான இருக்குன்னா வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ ஒரு தக்காளியை போட்டுடலாம், ஒரு பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கனவாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இருந்துட்டு இது இப்போ பார்க்க நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதே, இந்த நல்லா வேகமும் நல்லா சுருண்டுறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதை வந்து மிக்சியில் அரைச்ச பேஸ்டையும் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்புறம் ப்ளெயின் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், ரெண்டுமே நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். போட்டு நல்லா கலக்கி பண்ணி பாருங்கள். நான் இதில் தண்ணியே விடலை, இதில் எவ்வளோ தண்ணி ஊறுது பார்த்திங்களா. அதனால் நீங்கள் இதுக்கு தண்ணி விடணுன்னே அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம நார்மலாக நம்ம கடாயில் வச்சு கூட வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ஒரு நாலு ஒரு மூணு விசில் வச்சாவே போதும். பாருங்கள், இது ஓரளவு வெந்திருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ளெயின் ஒரு கடாய் எடுத்துப்போம். இதில் தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம வத்த வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கெட்டித்தன்மை வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த கனவாவையும் இதுலேயே போட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம சமைக்க வேண்டியது தான். இன்கேஸ் இதில் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் குக்கரில் வைக்காமல் டைரெக்டாக பண்ணிங்கனாலும் இதே பக்குவத்துக்கு தான் வரும், ஆனால் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இருந்துட்டு அதுக்கு தான் இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சுது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.